கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒருவர் 99 கொலைகள் செய்தார், தனக்கு மன்னிப்பு இருக்குதா என்று சொல்லி ஒருவர்கிட்ட போய் கேட்டாரு, அவர் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னார், அவரையும் கொலை செஞ்சார், 100 கொலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆலிமிடத்தில் போய் கேட்டபோது உனக்கு மன்னிப்பு இருக்குது, நீ அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சால் உனக்கு மன்னிப்பு இருக்குது, நீ மன்னிப்பு கேட்டு இந்த ஊரில் இருக்காதே நல்ல ஊரை நோக்கி போன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் இடையில் போகிற வழியில் மௌத்தாகிறாரு, அவரை ரஹமத்துடைய மலக்குமார் அல்லாஹு தாலா மன்னித்து அவரை ரஹமத்துடைய மலக்குமார்கள் எடுத்து போகிறாங்க. இதுதான் அந்த சம்பவம். புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, இன்னும் பல கிரந்தங்களில் அந்த செய்தி பதிவாயிருக்குது. சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை சகோதரர் பிஜே மறுக்கிறார். என்ன சொல்லி மறுக்கிறாருண்டா, இந்த ஹதீஸ் கொலை செய்ய தூண்டுது என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்லா யோசிச்சு பாருங்கள். சில பேர் கொலை செஞ்சுட்டு எப்படி நான் நீ கொலை செஞ்சேன்னு கேட்டால், நான் படம் பார்த்தேன், அந்த படத்தில் மாறி கொண்டேன்னு சொல்கிறான். எங்கேயாவது யாராவது ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு புகாரியில் ஹதீஸ் வருது, 100 கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு இருக்குதுண்டு, அதால் தான் நான் கொலை செஞ்சேன்னு உலக வரலாற்றில் எவனாவது சொல்லியிருக்கிறானா? இவர் தான் இல்லாத ஒன்று அப்படி கற்பனையாக உருவாக்குறார். கொலை, அதாவது இந்த ஹதீஸ் வந்து கொலை செய்ய தூண்டுது என்று இல்லாத ஒன்றை கற்பனையாக சொல்ல வரார். இந்த வாதத்தை எடுத்து வச்சுக்கொண்டா, குர்ஆனில் ஹதீஸில் ஏராளமான குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, பாவம் செஞ்சவங்களை பார்த்து சொல்லுது, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுதா இல்லையா? அப்போ அந்த ஹதீஸ் எல்லாம் பாவம் செய்ய தூண்டுதுன்னு எடுத்துக்கலாமா? அல்லது அந்த குர்ஆன் வசனம் எல்லாம் பாவம் செய்ய தூண்டுன்னு எடுத்துக்கொள்ளலாமா? யா இபாதி அல்லதீன் அஸ்ரபு அலா அம்புசிக்கும், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கையிலாக்காதீங்க, இன்னல்லாக எகபிரு துனுப ஜமியா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன். அப்போ இந்த குர்ஆன் வசனம் நீங்கள் எந்த பாவம் வேணாலும் செய்யுங்க, நீங்கள் தௌபா கேட்டால் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுதோ, எனவே இது பாவம் செய்ய தூண்டுது. இந்த குர்ஆன் வசனத்தை அப்படி சொல்லலாமா? கொலை சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தை அந்த ஹதீஸே பாருங்கள், சூரத்துல் அதாவது ஃபுர்கான் 25 அத்தியாயத்தில் 69 வசனம், அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலதீன லா யதூன அல்லாஹ் இலாஹன் ஆகர், அவங்க அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனை அழைக்க மாட்டாங்க, வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் அங்கீகரித்த உயிர்களை தவிர எந்த உயிரையும் கொல்ல மாட்டார்கள், வலா யஸ்னூன் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், வமை எப்பல் தாலிக்க எல்க அசாமா, யார் இந்த தவறுகளை செய்கிறார்களோ அவர்கள் கடுமையான வேதனையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். இல்லாமன் தாப, யார் தௌபா செய்து வ ஆமன ஈமான் கொண்டு வ அமில அமலன் சாலிகன் சாலிகான அமல்கள் செய்கிறார்களோ, பவுலாய்க்க யுபத்திலுள்ளா உ செய் ஆத்தியும் ஹசனாத், அவங்களுடைய பாவங்களே அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். ஒருவன் முன் கொலை செஞ்சுட்டு சரியான முறையில் தௌபா செய்து சரியான முறையில் அவன் செயல்பட்டால் அவன் செஞ்ச பாவத்தையே எல்லாம் நன்மையாக மாத்துறதாக இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. நீங்கள் 100 கொலை செஞ்சுட்டு அதுக்காக கொலை செய்ய போகணும்னு சொல்றாங்க, 100 கொலை செஞ்ச ஒருவன் சரியாக தௌபா செஞ்சு நல்லவனாக வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவத்தை நன்மையாக மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. அப்போ பாவம் தௌபா செய், அதாவது 100 கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு கிடைச்சது என்பதை விட பாவம் செஞ்சவனுடைய பாவமே நன்மையாக மாற்றப்படும் என்கிறது இன்னும் பாவத்தை தூண்டுறதா இருக்குமா இல்லையா? இவங்க வைக்கிற வாதப்படி பார்த்தா அப்போ இது போன்ற குர்ஆன் வசனங்களை நிராகரிக்க வேண்டி வருமா இல்லையா? என்ன பிரச்சனைடா, இந்த ஹதீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களோட உள்ளத்தில் ஹதீஸ் மறுப்பு என்கிற நோய் வந்துருச்சு. அந்த நோயோடு பார்க்கும்போது இந்த மாதிரி சிந்தனை வருது. உண்மையிலே அந்த வசனம் அந்த ஹதீஸை படிக்கிறவன் என்ன நினைக்கணும்னு சொன்னால், தவறு செய்தவன் தொடர்ந்து தவறில் இருக்கக்கூடாது, அவன் தௌபா செஞ்சு மன்னிப்பு பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் கொலை செஞ்சேன் இதுக்கப்புறம் செஞ்சாலும் ஜியாட்டி நரகந்தான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாவத்தில் இருக்காமல் அவன் நல்லவனாக மாறுறதுக்கான ஒரு வழியை காட்டுது. ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது மகாத்மா காந்தி இளைஞராக இருக்கும்போது அவனும் அவருடைய நண்பரும் சேர்ந்து ஒரு நாடகம் பார்க்க போயிருக்கிறாங்க, அது ஹரிச்சந்திர நாடகம். அந்த ஹரிச்சந்திர நாடகம் அவரோட செய்தி என்னென்னா, அவர் உண்மைதான் பேசுவார், போய் பேச மாட்டார். அவர் ஒரு நல்ல ஒரு வேலைக்காக தன்னோட காசு இல்லாத நிலையில் மனைவியை அடகு வைக்க வேண்டி வருது, சம்பவத்தில் வர்றது. அது வெளியே வரும்போது மகாத்மா காந்தி சொன்னாராம், இந்த நாடகத்தை பார்த்ததுன்னு அவர் முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்நாள் இதுக்கப்புறம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் என்று சொன்னாராம். அவன் நண்பர் சொன்னானா, எனக்கும் ஒரு முடிவு வந்துச்சு என்னன்னு கேட்டபோது, அவசர தேவை வந்தால் பொண்டாட்டியும் விற்கலாங்கிறத அறிஞ்சு கொண்டேன்னு சொன்னாராம். அது அது அவன் பார்க்குற நிலையை பொறுத்து இருக்குது. இந்த ஹதீஸ் புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, இதுவரைக்கும் யாரும் இந்த ஹதீஸை வச்சு கொலை செஞ்சது கிடையாது. இந்த ஹதீஸ் கொலை செய்ய தூண்டுது என்கிற தவறான ஒரு செய்தியை சொல்லி இதை மறுக்கிறார். இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணாவும் இல்லை. இந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்ன குர்ஆன் வசனம் கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் கொலைகாரனுக்கு மன்னிப்பு இருக்குதா இல்லையா என்கிற விஷயத்தில் ஏற்கனவே ஒரு கூட்டம் சர்ச்சைப்பட்டிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால், மூத்த சிலாக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருந்திருக்குது. மூத்த சிலாக்கள் கொலைகாரனுக்கு மன்னிப்பு இல்லை என்கிற கருத்து தாக்கம் அவங்கள்ட்ட இருந்திருக்குது.
அந்த நோயினுடைய பாதிப்பா இல்லையான்னு தெரியல. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஹதீஸ் சஹீஹானது. இதுக்கு கொலைகாரனுக்கு மன்னிப்பு இருக்குது, அவன் தௌபா செய்கிற போது அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குரியது. சிறுக்கல்லாத ஏனைய பாவங்களுக்கு அல்லாஹ் நாடினா மன்னிப்பு கேட்காமலே மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுக்குக்கு கூட ஒருவர் மௌத்தாகும் போது சிறுக்கு செஞ்ச முதல்ல மௌத்தாயிருந்தால் அவருக்கு மன்னிப்பே இல்லை. அது அல்லாத ஏனைய எந்த பாவத்தையும் அல்லாஹ் நாடவருக்கு மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற போது தௌபா செய்துட்டு கெட்ட ஊரில் இருக்கக்கூடாது, நல்ல ஊருக்கு போய் நல்லவனாக வாழ்ந்து போனவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய அளவை நாங்கள் சுருக்க போகிறோமா? எனவே இந்த ஹதீஸை மறுக்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு போக்கு. இது ஒரு வழிகேட்டுக்கான அடிப்படையாக இருக்குது. அது குர்ஆனுக்கு முரணாகவும் இல்லை, குர்ஆனுக்கு தோதாக இருக்குது. சூரத்து ஃபுர்கானுடைய 69-71 இந்த வசனங்களை நீங்கள் 69-71 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா கொலைகாரர்களுக்கும் மன்னிப்பு இருக்குது என்கிறத தான் அந்த குர்ஆன் வசனமும் சொல்லியிருக்குது. எனவே நாங்கள் அது குர்ஆனுக்கு முரணானது கிடையாது. இதே போன்று அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இணை வைக்காதவனுக்கு சொர்க்கம் இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இணை வைக்காத மதிக்க சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, வைன்சனா வைன் சரக்க, அவன் களவெடுத்து விபச்சாரம் செய்தாலுமான்னு கேட்கும்போது ஆமன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்னுடைய அர்த்தம் களவெடுக்கலாம் விபச்சாரம் செய்யலாங்கிறதல்ல, களவெடுத்தவன் விபச்சாரம் செய்தவன் கலி இணை வைக்காதவனாக இருந்தால் நரகத்துக்கு போய் எப்பயாவது ஒருக்க சொர்க்கம் போவாங்கன்னு சொல்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான ஹதீஸ்களை ஆரம்ப காலத்தில் ஹவார்ஜிகள் மறுத்துருக்கிறாங்க தீமையின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக. இது ஒரு தவறான ஒரு போக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.